அன்புசார் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் அளவீட்டியல் என்ற பாடத்தில் மதிப்பீடுகளை பற்றி காண்போம். சென்ற வீடியோவில் அளவீட்டியலில் எவ்வாறு அளவீடுகள் பங்கு கொள்கிறது என்பதை விளக்கமாக பார்த்தோம். அந்த பகுதியிலிருந்து எளிமையாக மதிப்பீடுகளை இப்பொழுது காண்போம். முதல் கேள்வி, ஒரு பொருளின் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியினை அளவை குறிப்பது வெப்பநிலை. வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் அளவை குறிப்பது வெப்பநிலை. இரண்டாவது கேள்வி, நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் கேஜி என சொல்லலாம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் அல்லது கேஜி. மூன்றாவது கேள்வி, ஒரு மோல் என்பது டேஷ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. ஒரு மோல் என்பது டேஷ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அதற்கான விடை 6.023 × 10³. ஒரு மோல் என்பது 6.023 × 10³ அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். நான்காவது, அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளின் அடிப்படையில் செயல்படும் கடிகாரங்கள் அணு கடிகாரங்கள். அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளின் அடிப்படையில் செயல்படும் கடிகாரங்கள் அணு கடிகாரங்கள். ஐந்தாவது, ஒளிச்சரிவை அளவிடும் கருவி டேஸ் ஆகும். அதற்கான விடை ஒளிமானி அல்லது ஒளிச்செறிவு மானி என அழைக்கலாம். ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி ஒளிமானி. ஆறாவது வினா, ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை டேஸ் அதிகரிக்கும். பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும். ஏழாவது வினா, ஒரு கடத்தியின் வழியாக ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு டேஸ் எனப்படும். மின்னோட்டம் எனப்படும். ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு மின்னோட்டம் எனப்படும். அடுத்தது எட்டாவது வினா, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், அதாவது கெல்வின். ஆன்சர் இ, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஒன்பதாவது வினா, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு அடிப்படையில் ஏழு அலகுல கடைசி அலகு பார்த்தோம், கேன்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேன்டிலா. அடுத்தது, மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர் ஆகும், சரியா தவறா? மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர், சரி. அடுத்தது, அணுகடிகாரங்கள் சிபிஎஸ்ஸில் பயன்படுகிறது, சரியா தவறா? சரி, அணுகடிகாரங்கள் சிபிஎஸ் கருவியில் பயன்படுகிறது. அடுத்து, வெப்பநிலையின் அலகுகள் யாவை? அதாவது வெப்பநிலை மூன்று அலகு இருக்குது. ஒன்று செல்சியஸ், அதை டிகிரி செல்சியஸ் என்று சொல்லலாம். ஃபாரன்ஹீட், அதை எஃப்னு சொல்லலாம். டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லலாம். கெல்வின் கேன்னு சொல்லலாம். டிகிரி இது போடக்கூடாது, கே மட்டும் போடணும். செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின், டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபாரன்ஹீட் கெல்வின், வெப்பநிலை மூன்று அடிப்படை அலகுகள். அடுத்தது, ஒப்புமை வகை கடிகாரங்கள் நேரத்தை காட்டும் மூன்று குறிமுட்கள் யாவை? நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கடிகாரத்தில் பார்ப்பீங்க, அதில் மூன்று குறிமுள் இருக்கும். ஒன்று மணியை காட்டக்கூடிய குறிமுள், அடுத்தது நிமிடத்தை காட்டக்கூடிய குறிமுள், அடுத்தது ஓ டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே வரும் அது வினாடியை காட்டக்கூடிய குறிமுள். அப்போ மணி, நிமிடம், வினாடி ஆகிய மூன்று குறிமுள் பயன்படுகிறது. அடுத்தது, கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மட்டும் சுற்றி வரும். அப்போ அதுக்கு விடை ஒரு முறை. அடுத்தது, எஸ்ஐ அலகு முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம், அது ஏழு அடிப்படையில் இருக்கும். ஏழாம் நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இந்த ஏழும் அடிப்படை அலகு, ஏழு அடிப்படை அலகு சொல்லணும். அடுத்தது, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு, இதை நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம், கேன்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேன்டிலா. அடுத்து, வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி வெப்பநிலை மானி. வெப்பநிலை அளக்க உதவும் கருவி வெப்பநிலை மானி. நன்றி, வணக்கம். அடுத்த புத்தாக்க பயிற்சியில் அடுத்த பகுதி மதிப்பீடை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம். தாசயோகுமார், அரசு மேல்நிலைப்பள்ளி, பெரும்பாலும்.